அடுத்து இன்டகிரேஷன் பை பார்ட்ஸில் எக்ஸு சைன் இன்வெர்ஸ் எக்ஸ் டிஎக்ஸ் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல லாக் எக்ஸோ சைன் இன்வெர்ஸ் காசு இன்வர்ஸோ வந்தால் அதை மட்டும்தான் நீங்கள் பை பார்ட்ஸில் போடுறதுக்கு ட்ரை பண்ணணும் மீதி ஏதாவது வந்தால் நீங்கள் அடுத்த மெத்தடில் போடலாம் ஸோ இப்போ வந்து லாக் எக்ஸு போட்டதை பார்த்தோம் அடுத்தது டேன் இன்வர்ஸ் எக்ஸு பார்த்தோம் இப்போ வந்து சைன் இன்வெர்ஸ் எக்ஸ் வந்திருக்கு அதனால் யூ இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ் டிஃபரென்சியேஷன் ஆஃப் யூ வித் ரெஸ்பெக்ட் to எக்ஸ் du by டிஎக்ஸ் வந்து சைன்இனிவர்ஸ் எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் ஒன் பை ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் சரி நீங்கள் டிஃப்ரென்சியேஷன் ஃபார்முலாவும் தரவாக இருக்கணும் இன்டெக்ரேஷன் ஃபார்முலாவும் தரவாக இருக்கணும் எப்பமே நீங்கள் இதில் எந்த விதமான டவுட்டும் திடீரென வந்துடக்கூடாது அந்தளவுக்கு நல்லா தரவா இருங்க சைன் யூனிவர்ஸ் எக்ஸோட டிஃபரென்சியேஷன் ஒன் பை ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்போ டியூஇஸ் ஒன் பை ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை டிஎக்ஸ் இங்கே வந்துடுச்சு டிஎக்ஸ் ஆகிடுச்சு அப்போ யூ இருக்குது இங்கே வந்து டியூ இருக்குது ஸோ சைன் இன்வர்சஸ் தவிர்த்து மீதி என்ன இருக்குது இந்த ப்ராப்ளத்தில் எக்ஸ் டிஎக்ஸ் இருக்குது ஸோ அதனால் அதை வந்து டிவின்னு எழுதிக்கணும் ஸோ டிவி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிஎக்ஸ் இது இன்டெகிரேஷன் பண்ணால் இன்டகிரல் டிவி இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் எக்ஸ் டிஎக்ஸ் சிம்பிள் போட்டு எழுதிருக்கோம் இப்போ இன்டகிரல் டிவிக்கு வந்து இன்டகிரேஷன் வி எக்ஸுக்கு இன்டகிரேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ சரிங்களா தேர் ஃபோர் இதுதான் வி இதான் வந்து டிவி இப்போதைக்கு ஸோ இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா எழுதியாச்சு யூடிவி இஸ் ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டெகல் டி விடி சரியா இதை நல்லா தரவாக எப்போவுமே ஞாபகம் வச்சுங்க பை பார்ட்ஸ்னாலே நீங்கள் இதை தான் எழுதணும் ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி கொடுத்துருக்குற கொஷினே நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிடுங்க ரைட் ஹேண்ட் சைடில் யூ சைன் இன்வெர் எக்ஸ் ப்ராக்கெட்டில் எழுதுங்க வி எக்ஸ்கொயர் பை டூ பிராக்கெட்டில் எழுதிடுங்க அடுத்தது மைனஸ் இன்டகிரல் வி எக்ஸ்கொயர் பை டூ டியு ஒன் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டி சரிங்களா தேர் ஃபோர் இப்போ அது எழுதியாச்சு இப்போ இதை பெருக்கிறதுனால இந்த எக்ஸ் எக்ஸ்கொயர் பை டூ முன்னாடி தான் எழுதணும் எக்ஸ்கொயர் பை டூ சைன் இன்வர்ஸ் எக்ஸ்னு இப்படி மாற்றி எழுதி அதான் பெருக்கியிருக்கோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிவைட் பை டூ வெளியில் எடுத்துவிட்டோம் ஒன் பை டூன்னு எடுத்துகிட்டிங்கன்னா மீதி எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்ற இன்டெகிரேஷன் வருது சரிங்களா இப்போ இதையும் இதே மாதிரி தான் இது வந்து நம்ம வந்து இந்த இங்கே இந்த இன்டெகிரேஷனை வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக நம்ம வந்து யோசித்து தான் பண்ணணும் வேறு எந்த மெத்தட்லேயும் வராது நாம் அல்ஜிபிரிக்கு திங்கிங் தான் இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒன் மைனஸ் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒன்றை கூட்டி கழித்த மாதிரி எழுதியிருக்கோம் இப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே தான் இருக்குது ஒரு ஒன்றை கூட்டி கழித்த மாதிரி எழுதியிருக்கோம் ட்ரிக்கு தான் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ ஆகிடுச்சு அப்புறம் மைனஸ் ரெண்டு மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது மீதி இதே தான் எக்ஸ் ஸ்கொயர் தான் ஆனால் நம்ம மாடிஃபை பண்ணியிருக்கோம் இப்போ அப்படி பண்ணதுனால என்ன ஆச்சு அப்படின்னா இது ரெண்டு இன்டகிரெலாம் உடையுது இது எல்லாம் சேம் இது எக்ஸ் ஸ்கொயர் பை டூ சைனி இன்டிவர் டிவைடட் பை மைன மைனஸ் ஒன் பைட்லாம் சேம் இப்போ இந்த இன்டெகிரேஷன் வந்து ரெண்டாக பிரியட்னால ஒரு பிராக்கெட் போட்டிருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட் இன்டெக்ரேஷன் ஒன் பை ரூட் ஆஃப் ஒன் பை எக் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒன் பை ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஸோ அந்த டிஎக்ஸ் இதை கூட சேர்த்துக்கிட்டேன் அதனால் டிஎக்ஸ் பை ஒன் பை ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அடுத்தது ரெண்டாவது இன்டகர் மைனஸ் இன்டகிரல் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் ஸோ அப்போ இந்த ரெண்டு இன்டர்லாக பிரியும் போது ஒன் பை ஒன் பைக்கு அந்த இது ஒரு இன்டகிரல் டிஎக்ஸ் அங்கே சேர்ந்துக்கிச்சு மைனஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் இங்கே சேர்ந்துக்கிடுச்சு இப்போ இங்கே மட்டும்தான் கவனிக்கிறேன் மீது எல்லாம் சேமாக தான் வரும் இப்போது டிஎக்ஸ் பை ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம் ஏன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா வந்துருக்கு இன்டக்ரேஷன் இங்கே தான் மறுபடியும் வந்து ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்னொரு ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டு ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் போய் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வரும் சரிங்களா ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ் எக்ஸ் மாதிரி ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் தான் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வரும் அதனால் இப்போது இங்கே அது மாதிரி ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதும்போது இங்கே ஒன்று கேன்சல் ஆகிடும் சரியா அப்போ மேலே மட்டும் ஒரு ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும் இப்போ இது தான் இந்த இன்டக்ரேஷன் ஸோ எல்லாமே இன்டகிரேஷன் பண்ணுற மாதிரி மாற்றிட்டு தான் நம்ம கையே வைக்கணும் இன்டகிரேஷனுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒன் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் படிச்சிருப்பீங்க இன்டெகிரேஷன் ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைன் டினாமினேட்டர்லேருந்தால் சைன் இன்வர்ஸ் ஆஃப் x பை a அப்போது x பை ஒன் இது வந்து ஒன் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அதனால் x பை ஒன் அப்படின் இருக்கும் அதனால் இதோட இது வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் x பை ஒன்னு எக்ஸ்ன்னு ஸோ இதான் இன்டெகிரேஷன் முடிஞ்சிருச்சு இது ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் நியூமிரேட்டரில் படிச்சிருப்பீங்க இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க இதுக்கு வந்து ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸ் பை டூ ஃபார்முலா படிச்சிருப்பீங்க எக்ஸ் பை டூ இந்த ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ பை டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ அப்படின்னு படிச்சிருப்பீங்க அதுதான் இங்கே ஏ ஸ்கொயர் ஏன்றது ஒன் அதனால் எக்ஸுன்றது எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்னால் எக்ஸ் அப்போ எக்ஸ் பை டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னால் அதே ஒன் மைனஸ் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ பை டூ அப்படின்னு வரும் அதனால் ஒன் பை டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ அப்படின்னு இருக்கும் எக்ஸ் பை ஒன் அதனால் எக்ஸ்ன்னு எழுதியிருக்கேன் ஸோ அதனால் இந்த ஃபார்முலா ஏற்கனவே படித்தது தான் நீங்கள் போன சாப்டரில் படிச்சுருக்கீங்க அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் ஒன் பை டூ இதுக்கு மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்கேன் மைனஸ் ஒன் பை டூ சைன் இன்வர்ஸ் எக்ஸ் சரிங்களா அப்புறம் மைனஸ் ஆஃப் மைனஸ் இது ப்ளஸ் அந்த ப்ராக்கெட் அப்படியே தான் வச்சுருக்கேன் அதை இன்டகிரேஷன் பண்ணி இன்னும் கன்ஃபியூஷன் இன்னும் உங்களுக்கு பண்ணலை ஸோ இந்த மைனஸ் இங்கே இருக்கிற அந்த மைனஸ் ஒன் பை டூ மட்டும்தான் மைனஸ் ஒன் பை டூ சைன் இன்வர்ஸ் எக்ஸ் அப்புறம் மைனஸ் அண்டு மைனஸ் ப்ளஸ் ப்ராக்கெட்டில் இந்த டேர்ம்ஸ் அப்படியே வச்சு எழுதியிருக்கேன் சரிங்களா ஸோ அதனால் இந்த ப்ராப்ளம் வந்து இந்த இன்டெகிரேஷனை வந்து இந்த ஸ்கொயரை மட்டும் அப்படி பிரித்தாதான் நீங்கள் அதை பண்ண முடியும் ஸோ அது மாதிரி உங்களுக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் காசு இன்வர்ஸ் எக்ஸ் தான் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கேன் அதை மட்டும் பண்ணுங்கள் லாக் எக்ஸில் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கேன் அதை மட்டும் பண்ணுங்கள் ரெண்டு ப்ராப்ளம் உங்களுக்கு ஒரு ரெண்டு டாஸ்க் கொடுத்துருக்கேன் அதை பண்ணுங்கள் ஸோ இதோட வந்து இன்டெக்ரேஷன் ஆஃப் பை பார்ட்ஸ் நம்ம முடிச்சுக்கிறோம் சரிங்களா இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் நீங்கள் போடலாம் ஐ ஆம் கிவிங் சம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் சரிங்களா இது பா இதை இந்த வீடியோவை திரும்ப திரும்ப பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் எழுதுங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களால் இதை எழுத முடியும் இதெல்லாம் இன்ஜினியரிங்கில் உங்களுக்கு நிறைய இடத்துல ரிப்பீட் ஆகும் இன்ஜினியரிங்கில் நிறைய வரும் உங்களுக்கு அதனால் மேத்தமெட்டிக்ஸ் இல்லாமல் நீங்கள் இன்ஜினியரிங் படிக்க முடியாது அதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு தடையாவது பாருங்கள் படிங்க எழுதுங்க ரைட் தேங்க் யூ